நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை மாதவரத்தை சேர்ந்தவர் தான் ஐயப்பன். தனியார் நிதி நிறுவன ஊழியரான இவர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மாதவரம் ரெட்டேரி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர்கள் அவரை அடித்து உதைத்து அவரிடம் இருந்த செல்போன், பிரேஸ்லெட் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்றதாக மாதவரம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருந்தார். இதையடுத்து மாதவரம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரை கண்டதும் இருசக்கர வாகனங்களில் வந்த நான்கு பேர் வேறு பாதையில் தப்பிக்க முயன்றனர். அவர்களை மடிக்கு பிடித்த காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் விஜயகுமார், தினேஷ், தமிழ் மற்றும் மோனிஷ் ஆகிய நான்கு பேரும் ஃபேஸ்புக் வாயிலாக புதிதாக அறிமுகமாகும் நபரிடம் நட்பாக பேசி அவரது பலவீனத்தை அறிந்தும் கொள்வார்கள். அதன் பிறகு அவர்களது செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பெண் குரலில் பேசி தனி இடத்திற்கும் வரச் சொல்வார்கள். அப்படி தனியாக வரும் அந்த நபரை அடித்து உதைத்து அவரிடம் இருக்கும் பணம், செல்போன் ஆகியவற்றை பறித்து செல்வது வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இதை பலர் வெளியில் தெரிந்தால் அசிங்கம் என புகார் கொடுக்காமல் இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தும் உள்ளனர். இந்நிலையில்தான் மாதவரத்தை சேர்ந்த ஐயப்பனிடமும் இந்த மர்ம கும்பல் கைவரிசை காட்டியது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த மாதவரம் காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து இருசக்கர வாகனம், செல்போன், பிரேஸ்லெட் ஆகியவற்றை பறிமுதலும் செய்தனர். இந்த நான்கு பேரில் மோனிஷ் என்பவர் கடந்த ஆண்டு நடந்த கொலை வழக்கு ஒன்றில் சிறை சென்று இந்த மாதம் விடுதலையானவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே போன்றே ஒரு சம்பவத்தில் கல்லூரி மாணவர்கள் உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்ததும் குறிப்பிடத்தக்கது.